கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ கூட வச்சுக்கோங்களேன். எஸ்ஆர்எம் ட்ரிச்சியை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ், ரொம்ப ஃபேமஸான வந்து காலேஜ் தான், ஆல்ரெடி ஒரு பிராண்டான ஒரு காலேஜ். ஸோ என்ன மாதிரி ஒரு காலேஜ், நம்ம ட்ரிச்சி பிரான்ச் வந்து உண்மையாக படிக்கிற ஒர்த்தானால இங்கே படிச்சுருந்தா ஒரு வேலை கிடைக்குமா, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த க்வெஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த எஸ்ஆர்எம் டிஆர்பிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காலேஜ் திருச்சியில் இருக்கு. அண்ட் டேரெக்டாக ஒரு பிராண்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு காலேஜ்னால இந்த ஒரு காலேஜுமே இந்த ஒரு கேம்பஸுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நானுமே கூட 2 வருஷம் முன்னாடி ஒரு ரிவ்யூ வந்து நான் இந்த காலேஜ் பற்றி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த காலேஜ் வந்து என்ன மாதிரி ஒரு கேம்பஸாக இருக்குது, பிகாஸ் நான் 2 வருஷம் முன்னாடி போடும்போது அது வந்து ஒரு புது கேம்பஸாக இருந்துச்சு, பட் இப்போ கண்டிப்பாக நிறைய விஷயம் மாறி இருக்கும் இல்லையா. அண்ட் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 55 லட்சம் ரூபாய்க்கு வந்து டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் திருச்சி கேம்பஸில். ஸோ திருச்சி கேம்பஸில் வந்துட்டு 55 லட்சம் ரூபா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கேம்பஸ் இந்த ரிவ்யூவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு டிகிரி கிடைக்கும் போது உங்களை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் வந்துட்டு வருவாங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து திருச்சியில் 2 கேம்பஸ் இருக்குது, ஒன்று வந்து டேரெக்டாக வந்துட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ், இன்னொன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ். ஸோ எஸ்ஆர்எம் டிஆர்பிங்கிறது அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ். அண்ட் இந்த ரிவ்யூவில் நான் அந்த காலேஜ் பற்றி நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 13க்கு மேலே வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வந்து கோர்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸ் இருந்துச்சோம்னா நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4.3 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச இஸ் கிரேட் நம்பர் தான். லாஸ்ட் டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ரொம்ப பெரிய விஷயம் தான் அது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் காலேஜோட கேம்பஸ் லைஃபு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது, அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் திருச்சி சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பயங்கர செட்டப்பான ஒரு கேம்பஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜும் இருக்கும். அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த உங்களை வந்து ஒரு வைஃபை எனேபிள் கேம்பஸ், இங்கே இருக்க லேபு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை தாண்டி வந்து லைப்ரரி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு மாடர்னான ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறபோது உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூமே வராது. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஃபன் ஃபேக்ட் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம்ல கேடிஆர் கேம்பஸ் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸும் ஒரே பிளேஸ்மெண்ட் செல்லு கீழே வரும். அதாவது நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க இது தனி பிளேஸ்மெண்ட் செல் இருக்கு அப்புறம் அப்படின்னு, அப்படி கிடையாது. அங்கே என்னெல்லாம் கம்பெனி வருமோ அதே அச்சசராமல் வந்துட்டு கம்பெனி தான் உங்களுக்கு வந்து இங்கேயும் திருச்சி கேம்பஸ்லேயும் வருவாங்க, விச் இஸ் கிரேட். ஏன் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரிய பெரிய எம்என்சிஸ் எல்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க, அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸில் வந்துட்டு உங்களை வந்து த்ரூ தி இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு கிடச்ச அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க. கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஆர்எம்ல ஃப்ரீடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரஃபாக இருக்கும் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எந்த அளவு ஃப்ரீடம் கொடுப்பாங்களோ அந்தளவு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் அட்டண்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், டிசிப்ளின் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்துட்டு எஸ்ஆர்எம் அப்படின்னாலே கொஞ்சம் டிசிப்ளின் அப்படி இருக்கா சொல்லுவாங்க, பட் ஆனால் இந்த கேம்பஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிசிப்ளினாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து இங்கே வந்து கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த விதமாக குறைய சொல்ல முடியாது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் எல்லாமே இருக்குது, ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் தான், எந்த விதமாக மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க வந்து குவாலிட்டியான ஸ்டாஃப் பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும், பிகாஸ் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுமே அந்த ஸ்டாஃபோட குவாலிட்டியை பொறுத்து தான் அந்த கேம்பஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் மெஜாரிட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்துட்டு கேடிஆர் கேம்பஸ்லையோ இல்லை ஈஸ்வரிலையோ இல்லை வள்ளியம்மையிலையோ ஒர்க் பண்ணிட்டு அதுலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக வந்துட்டு இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் இங்கே இருக்க செமஸ்டர்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ வந்து நம்ம செமஸ்டர் ஈஸியாக போய் எழுதிட்டு வந்தலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வளர்க்காது, உட்காந்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி இன்டர்ன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான கேம்பஸ், ரொம்ப 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 வந்து ஒரு ஹிமங்காசான ஒரு கேம்பஸ்ஸு. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காம இருக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகான ஒரு கேம்பஸ் தான். இங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாஸ் தான். அண்ட் அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து சைக்கிள் டெஸ்ட் அப்போ சிடி அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும். ஸோ மாதத்துக்கு ஒரு சிடி கண்டிப்பாக நடந்துடும். வந்து இந்த எஸ்ஆர்எம் இல்லை, எஸ்ஆர்எம்ல நீங்கள் எந்த கேம்பஸில் படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களை இந்த சிடிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. அண்ட் எஸ் கைஸ் எப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு எடுத்து படி யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் எஸ் கைஸ் எப்படின்னா இங்கே வந்து ட்ரெஸ் கோட் வந்து இருக்குது. ஸோ ட்ரெஸ் கோட் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி கீழே இருந்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் கோட் வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரெஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஒரு விஷயம் ட்ரெஸ் கோட் இருக்கப்புறம் அப்படின்னு, ட்ரெஸ் கோட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. சரி ப்ரோ ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நான் வெளியூர்லேருந்து நான் வந்து படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த ஹாஸ்டல்லாம் இருக்குமா அப்படிங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து பேசினேன், நல்லா தான் ப்ரோ, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது.
ஓரளவுக்கு வந்து சைஸாக வந்து லைக் ரூம் சைஸ் எல்லாமே டீசெண்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து டிபெண்ட்ஸ், ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு வந்துட்டு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக்சட் ரிவ்யூஸ் தான் எனக்கு வந்துச்சு. சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தா தான் ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியும், எஸ்ஆர்எம்ல படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் எக்ஸாமு, அதே மாதிரி உங்களோட ஸ்போக்கன் ஸ்கில்ஸு, அது மாதிரி கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து முதல் இயர்லேருந்தே டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக வந்து இருக்குது இந்த இடத்துல. அண்ட் நீங்கள் வந்து இந்த எனக்கு வந்து இந்த திருச்சி சரௌண்டிங்கில் எனக்கு வந்து வேணும் ப்ரோ, எனக்கு வந்து எப்படின்னா இந்த தஞ்சாவூரில் இருக்கேன், நான் கும்பகோணத்தில் இருக்கேன், எனக்கு ஆனால் நல்ல ஒரு கேம்பஸ் வேணும்னு நினைக்கிறேன், நல்ல ஓரளவு பக்கத்துலேயே இருக்கணும், நல்ல கேம்பஸ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து எடுத்து படிக்கலாம் கைஸ். அண்ட் ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படினாலே தாராளமாக உங்கள் வந்து ஈஸியாக இங்கே கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும், சரி ப்ரோ இப்போ நான் எடுத்து படிக்கிறேன், இப்போ நான் வந்து முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, இங்கே பாஸ்ட் இயர்ஸில் 90% வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பிளேஸ் ஆகிடுவாங்க. மிச்சம் 10% எப்படின்னா சில பேர் பேக்லாக் வச்சிருப்பாங்க, மெஜாரிட்டி வந்துட்டு வேறு ஹையர் ஸ்டடீஸ் மாதிரி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் இங்கே பாஸ்ட் இயர்ஸில் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 55 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 4 LPI கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் லாஸ்ட் டைம் நான் இப்போ வீடியோ போடும்போது கூட இந்த அளவுக்கு பேக்கேஜ் இல்லை, பட் இந்த வருஷம் பயங்கரமாக ஹெவி பேக்கேஜஸ் வந்துட்டு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஒரு விஷயம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் மேஜர் கம்பெனிஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்என்சிஸ் தான், உங்களுக்கு ஜோஹோ, டிசிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி மேஜர் எம்என்சிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள், மைக்ரோசாஃப்ட் கூட வருது. ஸோ அப்படிங்கிறபோது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து பிளேஸ்மெண்ட் செல் வந்து உங்களுக்கு வந்து கேடிஆர் கேம்பஸ், காட்டாங்குளத்தூர் கேம்பஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன் உங்களுக்கு வந்து இந்த அளவு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. சரி ப்ரோ ஓகே, இப்போ நீங்கள் என்ன சொல்லுறீங்க, இப்போ எனக்கு வந்து யார் இங்கே ஜாயின் பண்ணால் யார் ஜாயின் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ஓரளவு ஃப்ரீடம் வேணும் ப்ரோ, எனக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் வேணும், நல்ல வந்து ஒரு பிராண்டில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு வந்து நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து படிக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் கேம்பஸ் போய் விசிட் பண்ணுங்கள், அப்பா அம்மா கூப்பிட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போடலாம்.